நான் இதுவரைக்கும் பேசினது வந்து இந்த குழந்தை மருத்துவத்துறையில் நான் எப்படி பயணித்தேன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்க. இன்னும் பார்க்க போனோம்னாக்க நிறைய பேர்த்துக்கு என்னுடைய குடும்ப பின்னணியில் மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் சில பேர் வந்து புதுசாக இந்த பதிவை பார்க்கும்பொழுது அதை தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் ஆவல் கூட இருக்கும், இல்லை எனக்கே அந்த ஆவல் இருக்கும் உங்களுக்கு சொல்லணுங்குது. ஏன்னா என்னுடைய குடும்ப பின்னணியை பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் வந்து திராவிட பாரம்பரியம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களை சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து வக்கீலாக இருந்தாலும் அவர் வந்து ஆரம்ப காலத்தில் திராவிட கழகத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். அதனால் திராவிட கழகத்தில் இருந்து பெரியார் முதற்கொண்டு எல்லாருமே அவருக்கு நெருக்கியமான தொடர்பு உண்டு. அடுத்தாப்பில் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி பிரிஞ்சப்போ அந்த கட்சியிலேயே அவர் இணைஞ்சிக்கிட்டார். இணைஞ்சிட்டு அதன் மூலமாக வந்து அவர் நல்ல செயல்படவும் ஆரம்பித்தார். அந்த கட்சியில் வந்து கிட்டத்தட்ட அண்ணாத்துறை காலத்திலே அவர் வந்து ஒரு உறுப்பினர் சீட் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் இறக்குற வரைக்குமே வந்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். அவருடைய இறப்புக்கு கூட கழகத்தில் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அது மட்டும் இல்லை அவர் எல்லா கட்சியிலும் வந்து நல்லா அன்பாக பழகுவார். ஏன்னா அவருக்கு வந்து அன்பில் தர்மலிங்கம்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க திருச்சியில். அவரோட ரொம்ப நெருக்கம், அன்பில்னாலே உங்களுக்கு தெரியும் அவர் அன்பு உள்ளவர்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட இன்றைக்கி கூட எல்லாம் சொல்லுவாங்க. எல்லா கட்சியோடையும் வந்து அவருக்கு தொடர்பு இருக்கும். அதேமாதிரி அப்பாவுக்கும் எல்லா கட்சியோடும் நிறையா தொடர்பு இருந்ததுனால உண்மைக்குமே எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அவர் வந்து கலைஞர் பிரிவுலையும் சரி, அடுத்தாப்பில் காங்கிரஸ் பீரியட்லேயும் சரி, முதல்ல காங்கிரஸ் பீரியடில், கலைஞர் பீரியடில், எம்ஜிஆர் பீரியடில், எல்லா பீரியட்லேயுமே அரசாங்க வக்கீலாக இருந்திருக்காங்க. அதாவது சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு கட்சி ஆட்சி மாறினோடனே அவங்க அரசாங்க வக்கீலாக இருந்தால் அவரை தூக்கி விட்டு வேறு ஆள் தான் போடுவாங்க. இவங்க அப்பா வந்து ரொம்பவும் நேர்மையான ஆளாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, அவரே இருக்கட்டும்னு சொல்லி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அவர் வந்து கண்ணதாசன் கூட அவரை பற்றி எழுதும்போது பொய் சொல்லாத வக்கீல்னு சொல்லிட்டு ஒரு அருமையாக ஒரு கட்டுரை வந்து கடைசி பக்கத்தில் குமுதத்தில் எழுதி அது புஸ்தகமாக கூட வந்திருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் நேர்மையாக எங்களெல்லாம் வளர்த்தார் அவர். அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து நிறைய புஸ்தகங்கள் வீட்டில் வச்சுருப்பார். லா புக்குன்னு இல்லை, எல்லா புஸ்தகமும் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே புஸ்தகத்தை பார்த்துக்கும் போது நமக்கும் அது படிக்கணும் போல் தோணுதில்லை. அதனால் நான் அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து படித்து என்னுடைய அறிவை அப்படியே வளர்த்துக்கிட்டேன். திராவிட சிந்தனை இப்போ எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த திராவிட சிந்தனை உள்ள ஆட்களாக தான் இருப்பாங்க. இப்படி இருந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் நான் வந்து இப்போ காலேஜில் படிக்கும் பொழுது எம்பிபிஎஸ் படிக்கிற சமயத்தில் அப்போ படிக்கும் பொழுது நம்மளுடைய இதெல்லாம் கொஞ்சம் ஒன்றுன்னா வித்தியாசமாக மாறி போயிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த சபரிமலைக்கு போகிற இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேர் அப்படியே போகிற மாதிரி இதெல்லாம் வந்துச்சு. நானும் ஒன்று சரி சபரிமலைக்கெல்லாம் போகிறாங்களே நம்மளும் இப்போ என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆவல். அதாவது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கழகத்து ஆளுங்க பார்த்திங்கன்னா கடவுள் இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணுறதுந்தால் கூட கடவுள் சம்மந்தமாக என்னென்ன நூல் இருக்குதோ அத்தனையும் எழுதி படிக்கிறதுல பெரிய கிளாடியாக இருப்பாங்க. அதனால் எனக்கு இதில் ஒரு ஆர்வம் வந்து சரி என்ன தான் இருக்கும் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னும் சொன்னால் நீங்கள் வேடிக்கை ரொம்ப ஆச்சரிய கூட படுவீங்க. கிட்டத்தட்ட மூணு தடவை நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து எல்லோரும் இந்த பெரிய பாதை சின்ன பாதைன்னு எல்லாம் சொல்கிறாங்களே அந்த சின்ன பாதையில் போவாங்க. சாதாரண இப்போ இந்த இந்த டிசம்பர் மாதமாக அந்த டிசம்பர் மாதத்தில் போகிறவங்க சின்ன பாதையில் போவாங்க, ஏப்ரல் மாதம் போகிறவங்க அந்த பெரிய பாதையில் போவாங்க. அந்த சின்ன பாதையில் போகிற அந்த டிசம்பர் பீரியட் என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு 15 பேர் மெடிக்கல் காலேஜ் ஒரு குரூப்பாக நாங்கள் வந்து இது பண்ணுறோம். அந்த இதுக்கு நாங்கள் போகிறதுக்கு முடிவு பண்ணி போகிறோம். போயிட்டு அந்த அதே இந்த பெரிய பாதை போகிறப்பே போகிறோம். சரி இது என்ன பாதையில் என்ன பெரிய பாதை சின்ன பாதை என்ன கேட்டாக போட்டு மூடியிருக்காங்க, எல்லாம் இடம் இருக்கும் இங்கே நம்ம ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டு போகிறோம். போக போக தான் தெரியுது இப்போ போகிறப்பே பார்த்தோம்னா அங்கே விரை வெட்டிட்டு வரவங்க இருக்காங்க, மற்ற வேலை பார்க்குறவங்க கடையில் வேலை முடிச்சுட்டு வரவங்களா இருக்காங்க, சும்மா கதை அடிச்சிருக்காங்கப்பா எங்கப்பா நான் பாதம் எல்லாருக்கும் இடம் தான் போயிட்டு வராங்க சொல்லி நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஜாலியாக பேசிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு 4-5 மணிக்கே காட்டிலாம் இருட்டிருமில்ல, இருட்டின அப்புறம் தான் பார்த்தோம்னாக்க ஆள் நடமாட்டமே ஒன்றையும் காணாம். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு.
ஐயோ என்னடா இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்து போய் அப்போ தான் உணர்ந்தோம், ஆஹா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு, நம்ம இந்த பாதையில் வந்துட்டோம்னு சொல்லிட்டு. சரி நம்ம வந்து எப்படியா நம்மளை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா யானை அப்போ எல்லாத்துக்கும் பயம் வந்துடுது அவங்களுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம நைட்டுக்கு இங்கே தங்கி, அப்போ வந்து கிட்டத்தட்ட கரிமலை பாதிக்கு போயிட்டோம், அந்த உச்சிக்கு அடுத்த லெவலில் இருக்கோம் நாங்கள். மேலே ஏறினோம்னாக்க இறங்கினா அடுத்த பம்பை தான் இது. அந்த லெவலுக்கு வரைக்கும் நாங்கள் பாட்டுக்கு விறுவிறுனு பேசிக்கிட்டு போயிட்டோம். சரி நைட்டு படுத்துக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறப்ப, நைட்டு படுக்கலான்னு சொல்லி எல்லோரும் பிளான் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் நடக்கும்பொழுது, ஏன்னா பாதையில் நிறைய பேர் போகாததுனால முன்னாடி போகிறவங்க பாதை பாலில் பார்த்தோம்னா அப்படியே ரத்தமாக வடியுது. என்னடானாக்க அங்கே உள்ள இந்த அட்டைப்பூச்சி இருக்கு பாருங்கள், அது வந்து கடிக்கிறது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது அது பாட்டு ரத்தம் வடியுது, அது பாட்டு உறிஞ்சிக்கிட்டு கீழே உருண்டும் போல் இருக்குது. ஆஹா அது தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு எப்படியா ஜாக்கிரதையாக ஊரு பொழிச்சு போனால் போதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பத்திரமாக அந்த இடத்துல நைட்டு படுக்கிறதுன்னு சொல்லிட்டு, இது படுக்கிறதுனே என்ன யார் தூங்க போகிறா, அதனால் அப்போயே சொல்லிட்டோம். ரெண்டு ரெண்டு பேராக நம்ம காவலுக்கு ஏதாவது பாடிக்கிட்டோ இது பண்ணிவிட்டு இது பண்ணோம். மற்றவங்க மட்டும் 10-15 மொத்தம் 15 பேரில், மீதி பேர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தோம்னாக்கா அங்கேருந்து பார்த்தோம்னா அந்த பம்பையில் எரியிற லைட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு அப்படியே யானையோட கண்ணு மாதிரி தெரியுது. அது ஐயோ யானைப்பா யானையப்பா அவன் பயமுறுத்தலான, ஐயோ என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காலையில் எழுந்திரிச்சிட்டோம் வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தான் தெரியுது, நாங்கள் படுத்துருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷு யானை லத்தி. எப்பா சாமி நல்ல வேலையாக தப்பிச்சோன்னான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்த்தா காட்டுக்குள்ளே எனக்கு வழியும் தெரியல. சரி அங்கே டிக்கிட்டு பார்த்து ஒரு மாதிரி இது பண்ணோம்னா அப்போ தான் தெரியுது நாங்கள் அந்த ரெகுலராக போகிற அந்த ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கிறத விட்டு வேறு எங்கேயோ இறங்கி அந்த சமதளமாக இருக்கும் எடுத்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் இறங்கினாக்க நாங்கள் அப்படி எங்கே கீழே போ பள்ளத்துக்கு எங்கே போக வேண்டியதான். அந்த மாதிரி இடத்துல நாங்கள் நல்ல வேலையாக அந்த நைட்டு தங்கிட்டோம். அப்புறம் பம்பையில் மேலே அந்த கரைமலை உச்சியிலேருந்து கீழே இறங்கி வரும்போது பம்பையிலேருந்து குளிச்சுட்டு இருந்தவங்க, ஏன்னா அந்த சின்ன பாதையில் போனவங்க அவங்க அவங்க வந்து எங்களை பார்த்துட்டு, என்னடா அது இங்கே இந்த பாதையில் இப்போ ஒரு குரூப் வந்து இறங்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எங்களை பார்த்து எங்களை வந்து ஐயப்பா ஐயப்பன்னு எங்களை சாமின்னு நினச்சிக்கிட்டான். ஏன்னா அது இல்லை எனக்கு யாரும் இந்த இடத்துலேருந்து இந்த நேரத்தில் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து எங்கள் கல்லெல்லாம் உழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. ஆனால் அதன் பிறகு வந்து நம்ம தான் இந்த இதில் கழக திராவிட கழக இந்த இதிலெலாம் பொறுப்பில் இருந்தது, அந்த மாதிரி இருந்ததுனால சரி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டேன் நான் அதை. அந்த மாதிரி அது அப்படியே போச்சு. அதன் பிறகு பார்த்திங்கனாக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது மக்கள் மத்தியில் இந்த சமூக நீதி சமநீதினு சொல்லி இப்போ நீங்கள் நிறைய இப்போலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றியெல்லாம் நிறைய நம்ம மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் தெருவிலெல்லாம் இறங்கி பண்ணியிருக்கேன். டாக்டர்னு பேர் தானே ஒழிய தெருவுக்கே வந்துடும். எந்த போராட்டம்னு சரி நான் பாட்டுக்கு தெருவில் இறங்கிடுவேன். நான் மட்டும் இல்லை, நான் பேராசிரியராக எங்கள் திருச்சி மருத்துவக்குள்ள இருக்கும்போது என் கூட படித்த என் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் பண்ண எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. குழந்தை மருத்துவத்தில் அத்தனை பேரும் வந்து எதுனாலும் சரி நான் சொல்லிட்டேன் தெருவுக்கு வந்து இறங்கிடுவாங்க. அது அது எல்லாமே காமன் காசுக்காக இருக்கும். ஏன்னா வந்து என்னோடய இண்டிவிஜுவல் காசுக்காக எதுவும் பண்ணதில்லை. ஒரு தடவை நம்ம திருச்சி இதில் வந்து உங்களுக்கு அரசு மருத்துவமனை தான் இதில் இருந்துட்டுருக்கு. அது எதுவுமே பழைய கட்டடமாக இருக்குது, புது கட்டடமே எதுவும் இல்லை. மீதி எல்லா இதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. 100 கோடி அளவில் நான் பெருசாக பெருசாக கட்டடமே இல்லைன்னு சொல்லிட்டு 100 கோடி திட்டம்னு சொல்லி வரதா சொன்னாங்க. அது என்னடா திடீர்னு என்னடனாக்கே வேறு ஒரு அன்புமணின்னு இருந்த மினிஸ்டர் அவர் சேலத்தை கொண்டு போயிட்டார். இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு இங்கே சிவில் சொசைட்டி ஆட்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய அளவில் வந்து போராட்டம் இது பண்ணி தெருவில் இறங்கிட்டேன் நான். ஒரு பெரிய ஊர்வலத்தை இது பண்ணி சொந்த செலவிலேயே எல்லாருமே வந்து நேராக போய் அந்த சமயத்தில் பிரைம் மினிஸ்டர் இந்த மன்மோகன் சிங்கையும் போய் பார்த்தோம், சோனியாஜி எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணோம், நம்ம தான் திராவிட கழகத்தில் திமுகவில் இருக்கிறதுனால அப்போ கலைஞர் இங்கே இருந்தார். இது இதில் அவர் போய் பார்த்தோம்னா நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி நாங்களே எடுத்து செய்கிறோம்னு சொல்லிட்டு இது பண்ணார். அப்போ இப்போ நிறையா கட்டணங்கள் வந்துருச்சுங்க. அது மாதிரி இது அடுத்த அப்புறம் இந்த சமூக நீதினு சொல்லும்பொழுது இந்த மண்டல் கமிஷனுக்காக பெரிய போராட்டம். அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உண்மைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எல்லாருமே பெரிய பெரிய பொறுப்பில் இருக்காங்க அந்தந்த ஊரில். அப்படி நியாயம்னு எனக்கு என்ன படுதோ, என் மனசுக்கு என்ன சரின்னு படுதோ, அதை வந்து நான் இறங்கி டவுன் டு எர்த் இறங்கி நான் பண்ணுவேங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இது இப்படியே லைஃப் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சரி இந்த மாதிரி இருக்குதே உங்களுக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையிலலாம் எப்படி நீங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு சந்தேகம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. அதை பார்த்தோம்னாக்க அது நான் சொன்னால் நிறைய பேர் நம்ப கூட மாட்டாங்க. இப்போ என்னுடைய இது வீடு வந்து
இந்த கிரகப்பிரவேசம்னு எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வீடை கட்டி முடித்த பிறகு. அந்த மாதிரி கட்டி முடிக்கிற சமயத்தில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து 80வது வயசு இருந்தது. அதனால் 80வது ஆண்டு விழாவும் இதையும் சேர்த்து பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். என் வீட்டுக்கு வந்து ரிப்பன் கட்டினவங்க, ரிப்பன் வெட்டினவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, அது வந்து உங்களது உங்களுக்கு என்னுடைய மாமியார். என் மாமியார் வந்து அப்போ எங்கள் மாமனார் இருந்து போய் அவங்க இதாக தான் இருந்தாங்க, விடோவாக இருந்தாங்க. இருந்தாலும் அவங்கள வச்சு தான் நான் வந்து இதுவே ரிப்பனே கட்ட சொல்லிவிட்டு நான், அதுவும் வந்து ஒரு நல்ல கொளுத்த ராவு காலம் சாயந்தர நேரத்தில் இது பண்ணி பண்ணி இது பண்ணோம். அப்பாவுக்கு இதே வீட்டிலையே வச்சே தான் அந்த 80வது ஆண்டில் கொண்டாடும். அப்பாவுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், அவருக்கு இது பண்ண டாக்டர்ஸ், அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ஆயர்ஸ் அப்படி தான் சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க, அந்த விழாவில் பார்த்தோம்னாக்க வீட்டை கட்டினா என்னை பற்றி யார் ஒருத்தர்னு பேசலை, எல்லாம் அப்பாவை பற்றி பேச, அப்பா காலில் விழுந்து வந்து எல்லாம் ஆசீர்வாதம் ஆகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருந்தது. அந்த வீட்டில் ஏன் இப்போ சொல்ல வரேன்னா, அந்த வீட்டில் வந்து எந்த இடத்துலையும் பூஜை ஆயிரணும் எங்கே கிடையாது, புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுவாகவே நான் பார்த்த வரைக்கும் நம்ம ஒரு இறை மறுப்பாளர்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்துட்டோம், நம்ம நேர்மையாக நமக்கு மனசுக்கு என்ன தோணுதோ கரெக்டாக இருந்தால் அது செஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன், நமக்கு நேரம் மிச்சமாகுது, பணம் மிச்சமாகுது, மனசில் வந்த இது இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம செயலை செய்யலாங்கிறதுல வந்து இருந்து ஆரம்பத்தில் வீட்டம்மாவும் கூட அவங்கெல்லாம் வந்து நல்லா சாமி கும்பிட்ற ஆட்கள் தான் அவங்கெல்லாம். இருந்தாலும் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்த பிறகு சரி இவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பழகிட்டாங்க. அதனால் வந்து நானும் அவங்கள ஒன்று கம்பல் பண்ணலை. இப்போ இன்னை வரைக்கும் அவங்க அது மாதிரி வந்துட்டுருங்க. இப்படி போயிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி போயிட்டுருக்கிற சமயத்தில் நம்ம அண்ணன் இருக்கார் பாருங்கள், அண்ணனும் இது மாதிரி கொள்கைகளெல்லாம் ரொம்ப தீவிரமான ஆள். அவர் வந்து தீவிரம்னா அப்போ அடு தீவிரம் எதுனாச்சும் ஒன்றுனு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து எப்படியே அடி இதுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அந்த வேர் வரைக்கும் போய் ஆராய்ச்சி பண்ணுவார். அப்படி ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை ரொம்ப உள்ளவர். அது மாதிரி இது பண்ணும் பொழுது ஒரு சீசனில் என்ன பண்ணிட்டார் அவர், இந்த சித்தர்கள் இது இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் போனார். அப்போ வந்து அவருக்கு இந்த நம்ம பகவத் மிஷன் பகவத் ஐயாவோட தொடர்பு எப்படியோ வந்திருக்கு அவருக்கு. அப்படி வந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு அவர், இந்த புஸ்தகங்கள்லாம் அவர் இது பண்ணியிருக்காரு. இந்த மாத இதழ் ஒன்று வருது பகவத் மிஷன்லேருந்து, அந்த மாத இதழை வந்து அவங்க இது பண்ணி ஒரு சந்தாவாக வந்து வீட்டம்மாவையும் அவங்க சேர்த்து விட்டாங்க. அவங்களும் அதை வந்து அப்படியே படிச்சுட்டு இருக்காங்க. சரி, நான் அதெல்லாம் ஒன்று இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல, என்னென்னோ ஏதோ புத்தகம் படிச்சுட்டு இருக்காங்க சொல்லி. நான் அப்போ வந்து இந்த இதில் தீவிரமாக இருந்துட்டுருக்கேன். அப்போ ஒரு சமயத்தில் என்ன ஆகுது, இங்கே இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து அண்ணா நகரின் வீட்டிலேருந்து பேசுகிறேன். இங்கே பக்கத்தில் தில்லை நகருக்கு வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா வராரு, பகவத் ஐயா வந்து ஒரு மீட்டிங்காக ஒரு இதில் ஒரு 7-8 வருஷத்துக்கு வச்சுக்கலாம் இது அரேஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு ஹால் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து மிஸ்ஸஸையும் கூப்பிட்றாங்க, அண்ணன் என்னையும் கூப்பிட்டார் சரினு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன். அப்போ போனோம்னாக்க அவர் அவர் பகவத் ஐயான்னு பேரை பார்த்தோன்னே சரி, ஏதோ பகவத்கீதையை பற்றி ஏதோ பேச போகிறார் போல் இருக்கு, சரி என்ன தான் பேசலாம் போய் பார்க்கலாம் பார்த்தா. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பேசுனது வந்து ஒரு ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரி மொனாட்டனஸாக இருந்தது. கொஞ்சம் அப்படியே தூக்க கலக்கமாக வந்து முன்னாடி உட்காந்துருங்க, கொஞ்சம் பேர் அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த அளவு சுத்தமாக உண்மைக்குமே அந்த இடத்துல சத்தியமாக எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த சமயத்தில். அதனால் வீட்டை மட்டும் என்ன சொல்லிட்டேன், சரி நீ வேணால் கேட்டுட்டு வா, அதான் அண்ணன் இருக்கார் இல்லை அவர் கொண்டாந்து வீட்டில் விட்டுறான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். நான் இது அப்படியே போயிட்டுருக்கு. நான் வந்து என்னுடைய மருத்துவ பணி ஒரு பக்கம், சமுதாய பணி, மற்ற இது போராட்டம் கிராட்டம் அந்த மாதிரி இதில் நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். அப்படி இருக்கிற சமயத்தில் மிஸ்ஸஸ் என்ன பண்ணாங்க, ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பூரில் வந்து ஒரு மீட்டிங் வந்து ஐயா ஒரு சின்ன முகாம் மாதிரி வச்சுருக்காங்க, அரை நாள் முகாம் தான் அது, நம்ம வேணால் அதுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு முதல்ல ஒரு மாதிரி இருந்து அப்புறம் பார்த்தேன், சரி என்னடா அது இவ்வளோ காலம் வந்து நம்ம கூடியே இருக்கிறாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்காக நம்ம ஒரு தடவை போனால் தான் என்ன இப்போ இப்போ உறஞ்சி போகுது, ஜாலியாக ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அவங்களோட கிளம்பி அந்த இதுக்கு போனேன். அப்படி போன சமயத்தில் அப்படி போன சமயத்தில் வந்து அவங்க ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க, சரவணன் சொல்லிட்டு இப்போ நல்லா பழக்கமாயிட்டாங்க, சரவணன் ஜெயமணி ஐயா அதுமாதிரி என்னென்னோ ஐயா ஐயான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அவர் பகவத் ஐயா, எல்லாருமே ஐயா தாங்க, பகவத் ஐயா, சரவண ஐயா, ஜெயமணி ஐயா, எல்லாருமே ஆளாளுக்கு வந்து மனசை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க.
பேச பேச வந்து எனக்கு ஒரு விஷயம் அப்படியே எனக்கு அப்படியே பிடிபட்டுச்சு. என்னென்னா, அவங்க டாக்டர், நான் பேசிக்காக நான் டாக்டராக இருந்தால் கூட அவங்க பூரா மனசை பற்றி பேசுகிறாங்க. மனசு செயல்படுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், மனசை செயல்படுறது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீ வந்து வாழ்கிறதுக்கே அர்த்தம் இருக்கும்னு சொல்லிட்டு. என்னடா ஒரு டாக்டராக நம்ம இருக்கோம், நம்மளுக்கு இந்த மனசை பற்றி எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு யாருமே ஒன்றுமே இது வரைக்கும் சொல்லி தெரியும்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் கூர்ந்து அவங்க பேசுகிறதெல்லாம் கவனிக்க ஆரம்பித்தேன். அந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் பக்கமாக அந்த டாக் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் கவனித்து பார்த்த வரைக்கும் அதில் ஒரு விஷயத்த நான் வந்து மைய கருத்தை அதில் புரிஞ்சிட்டேன். என்னன்னாக்க, மைண்டு செயல்படுறதில் வந்து நீ அகம் புறம்னு பிரித்து பார்த்து அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி பண்ணுற சமயத்தில் என்ன ஆகுதுனாக்க, நீ எந்த இடத்துல நீ செயல்படணும், எந்த இடத்துல செயல்படக்கூடாதுன்னு சொல்லி மைண்டை பற்றியே சொல்லிட்டுருக்காங்களே ஒழிய, எந்த இடத்துலையுமே அவங்க வந்து ஒரு மதத்தை பற்றியோ ஒரு இனத்தை பற்றியோ ஜாதியை பற்றியோ கடவுளை பற்றியோ எதையுமே சொல்லாமல் இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அதில் இருந்து வந்து நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஈடுபாடு காட்ட ஆரம்பித்தேன். பகவத் ஐயாவுடைய டாக்ஸை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணி அவருடைய யூடியூப் டாக்ஸு அப்புறம் இந்த புஸ்தகத்தெல்லாம் நான் அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பகவத்யோட புஸ்தகத்தெல்லாம் அப்படி படிக்க ஆரம்பித்த பிறகு எப்படி இது பண்ணிச்சுனாக்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னாக்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதனுடைய கருத்து வந்து ரொம்ப ஆழமான கருத்தை சொல்லிகிட்ருக்காரு. சொன்னதே திரும்பி திரும்பி சொல்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த மாதிரி ரிப்பீட்டடாக சொல்லும் பொழுது தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் இது கவனத்துலேயும் பதியுது. அப்படி பதிய ஆரம்பித்ததுனால நான் நல்லா கூர்ந்து அதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி கவனிக்க ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணேன், அவரோட புஸ்தகங்கள் இதெல்லாம் யா என்ன நிறைய எழுதியிருக்கிறாரு. யூடியூப் இதில் நிறைய வருது, நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கனால சரவணயம் ஜீவனையும் என்ன பண்ணாங்க, அப்புறம் பாபுலான்னு ஒருத்தர் இருக்கார், எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஒரு முகாமுக்கு போனேன் நான், சரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போய் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்காட்டில் நடத்துனாங்க, அந்த முகாம் நடத்துனாங்க. அந்த ஏற்காடு முகாம்னாக்க சாதாரணமாக வந்து நான் இது வரைக்கும் எந்த ஆன்மீக முகாம் எதுவும் போனதில்லை, அதனால் மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இது போகும் பொழுது எனக்கு நல்லா ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரியே இருந்தது. வந்த உடனே அதேமாதிரி அந்த சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக அந்த முகாமுக்கு வந்து நான் சிஸ்டரையும் கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன், நீனு வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. அப்போ வந்து இன்னும் கல்யாண வீட்டில் எல்லாத்தையும் கவனிக்கிற மாதிரி நான் சாப்பிட்டீங்களா இது வந்துட்டு ஒரு ஒரு டாக் முடியும், அது டாக் முடிஞ்சோடனே எதனாச்சும் ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும், சாப்பாடும் அதே மாதிரி. அதேமாரி நல்லா ஒரு பெரிய வாழைத்தாரவனை கட்டி விட்டார், வேணுங்கிறவங்க வேணுங்கிறப்ப பசிச்சாலும் சாப்பிடுங்க இதனாலும் சொல்லிட்டு. அப்படி ஒரு எதாக இருந்தாலும் ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங் அவங்கக்கிட்ட ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங் பண்ணி அதை ரொம்ப சிறப்பாக அந்த இதை செஞ்சாங்க. அந்த முகாமுக்கு போன பிறகு எனக்கு இன்னும் கொஞ்சம் இதில் ஈடுபாடு வந்துருச்சு பார்த்தேன். அப்புறம் வந்து சரி அந்த முகாமில் இருக்கும் பொழுதே முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஐயா சொல்லும்போது தூக்கம் வந்துன்னு சொல்லிட்டு இந்த முகாமில் பார்க்கும்போது எனக்கு தூக்கம் நல்லா கவனிச்சிட்ருக்கேன். ஆனால் நிறைய பேர் கொஞ்சம் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சது சரி இவருடைய ஐயாவுடைய வாய்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் ஒரு தூக்கத்தை வர வைக்கக்கூடிய ஒரு மெஸ்மரைசிங் வாய்ஸ் அந்த மாதிரியான தாளாட்டு படுறமான இது இருந்துகிட்ருக்கு, அதனால தான் இருக்குது. அதனால் சில இருந்து கவனத்தை கூட சரியானபடி இதில் செலுத்தாமல் இருக்காங்க. இது ஒரு நல்ல அருமையான கருத்தாக இருக்குது. இது நம்மளுடைய ஒரிஜினல் திராவிட கழகத்துக்கு உள்ள அவங்களும் வந்து இறை மறுப்பாளராக இருந்தால் கூட இதுலேயும் வந்து இவங்க கடவுளை பற்றி எதுவும் சொல்லலை. இவங்க போகிறோம் மனசை பற்றி சொல்கிறாங்க, மைண்டு எப்படி வேலை செய்யுதுன்னு அதை பார்த்து நீ செயல்படுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இதை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும், இதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்போயே முடிவெடுத்துட்டேன். அப்போ இன்னும் சொன்ன நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, ஐயா வந்து ஒரு புஸ்தகம் ஒன்று போட்டார் புதிய உலகம் படைப்போம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புஸ்தகம் ஒன்று போட்டு அது வெறும் 10 ரூபாய்க்கு மட்டும் திராவிட காலத்தில் தான் பண்ணுவாங்க, திராவிட காலத்தில் ஏதாவது அருமையான புஸ்தகம்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப சீப்பாக, அது சும்மா கொடுத்தாக்க அது மதிப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இப்போ கூட அந்த சமூக நிதியை பற்றி இல்லை மண்டல் கமிஷனை பற்றி இதை பற்றி அதை பற்றி இதுனாக்கா எதனாக்கா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் போட்டு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இது மாதிரி இவர் கொடுத்தார், நானே என்ன பண்ண அந்த புத்தகத்தை 100 புத்தகத்தை வாங்கிக்கிட்டு பார்க்குறவங்கள கொடுத்தேன். இன்ஃபேக்ட் வந்து அந்த புத்தகத்தை வந்து நான் திராவிட கழக தலைவர் ஐயா வீரமணிக்கே கொண்டு போய் கொடுத்தேன். நான் கொடுத்து அதோட மட்டும் இல்லை ஐயாவோட மெயினான புத்தகம் அந்த கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுங்கிற அந்த புத்தகத்தையும் சேர்த்தே
கொடுத்து இது பண்ணேன். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், அதாவது நம்ம வீரமணியாட்ட புஸ்தகத்தை கொடுத்தோம்னாக்க அவர் கண்டிப்பாக படிப்பார். அதுவும் நாங்கள்லாம் கொடுத்தோம்னா உறுதியாக படிப்பேன். நானும் அண்ணெல்லாம் கொடுத்தோம்னாக்க புத்தகத்தை படிப்பா படிப்பார். எப்போ நாங்கள் போனோம்னா என்ன புத்தகம் படிச்சிங்கன்னு முதல்ல கேட்பார். ஃபஸ்ட்டு கேள்வி அதான் கேட்பார் அவர். அதனால் அவர் பட் இருந்தாலும் அவருடைய இதுக்கு வந்து அதை பற்றி ஃபர்தராக வேற எங்கேயும் வெளியில் அவர் பேசாமல் இருக்கிறாரு. பட் எல்லா செய்திகளையும் தெரிஞ்சு தான் வச்சுருக்கிறாரு. ஒரு விஷயம் சொல்லுவார், ஆனால் அண்ணன்ட்டையும் சொல்லியிருக்கேன், என்கிட்ட சொல்லியிருக்காரு, எல்லாம் சரிதான் டாக்டர், ரொம்ப தீவிரமாக நீங்கள் அப்படியே போயிட்டீங்கனாக்கா அப்புறம் இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க, அதை தான் இதாக இருக்குது அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் நான் வந்து தெளிவாக இருக்கேன். அதாவது எனக்கு ரெண்டு கண் எப்படியோ அது மாதிரி தான், ஐயா ஒரு கண், வீரமணி ஐயா ஒரு கண், பகவத் ஒரு கண், எனக்கு வந்து பகவத் ஐயா, இன்னொரு கண் வந்து எனக்கு வீரமணி ஐயா. அதில் நான் வந்து ரொம்பவும் உறுதியாக இருக்கேன். அதுவும் இப்போ வந்து எனக்கு நிறைய நேரம் கிடச்சிருக்கு. எனக்கு இப்போ நேரம் கிடச்சிருக்கு எப்படின்னாக்கா, இப்போ எஸ்ஆர்எம்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டதுனால அப்போ எஸ்ஆர்எம்ல வேலைக்கு போகிறப்பவே நான் வந்து சாயந்தரத்தில் மட்டும் ஜஸ்ட்டு ஒரு மணி நேரம் மட்டும் கிளினிக் பேருக்கு போயிட்டுருப்பேன். டாக்டர்னு பேர் இருந்துட்டு இருக்கணுங்கிறதுக்காக போவேன். இன்னும் இப்போ நிறைய வந்துட்டு தான் இருப்பாங்க, பேஷண்ட்ஸ் ஏதாவது கேட்பாங்க. வரவங்கள்ட்டெல்லாம் இப்போ என்ன பண்ணிருது, பெரும்பாலும் ஃபோன்லேயே கேட்டுக்கமான்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறது. ஏன்னா பெரும்பாலான வியாதி நீங்களே பார்த்தா தெரியும். இப்போ உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சுனாக்கா ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்களே கூட மருந்தை போட்டு சரியாக போயிடும். இல்லைனாக்கா டாக்டர் சொன்னானா ரெண்டு நாள் கழிச்சா ஆனால் சரியாக போட போகுது, பெரிய அளவு டெஸ்ட்டுக்கு. அதனால் என்கிட்ட கேட்டாங்கனாக்கா பெரும்பாலான வியாதியை பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு என்ன பிள்ளைங்களுக்கு வாழி போகுது, சளி காய்ச்சல் இல்லை வைத்து எதாக இருந்தாலுமே இது எல்லாமே வைரஸ் சங்கதி தான் இது எல்லாம். அது அது அந்த நேச்சுரல் கோர்ஸு கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு காய்ச்சல் சரியாகிறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுதுனாக்கா சின்ன பிள்ளைக்கு அதே ரெண்டு மூணு நாள் ஆகும். அந்த பூர்வமே இருக்க மாட்டேங்குது உங்ககிட்ட, அதுதான் மெயின். உடனே தூக்கிக்கிட்டு ஓடி வந்துடுறீங்க. என்கிட்ட வர பிள்ளைங்கள்லாம் கூட அம்மாக்கள்லாம் கூட என்கிட்ட கேட்பாங்க, என்ன டாக்டர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே இதுன்ட்டு. அவங்க வந்து இந்த மாதிரி புள்ள இப்படி இருக்குதே, நீங்கள் உடனே போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்ட்டு. இல்லைம்மா, அவங்களாம் இங்கே ஏஜென்ட்டு மாதிரி, நீ சும்மா வந்தா கூட இல்லாந்தா கூட என்ன உன் புள்ள இப்படியே இருக்குது, என்ன உங்களே அழைச்சி போச்சே, என்ன உங்களை சோர்ந்துருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டர்கிட்ட போன சொல்லி நேரம் அனுப்பிச்சி வைப்பாங்க. அது மாதிரி எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஏஜென்ட் நிறையா வச்சுருக்கோம். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணுக்கு தெரியாதுங்க விஷயத்தை சொன்னு சொல்லுங்கள். ஏன்னா வீரமணியை அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணார். அதாவது நீங்கள் என்னவோ நினச்சிட்டு இருக்கீங்க, திராவிட கழகத்தில் வந்து இந்த கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க மட்டும் தான் உறுப்பு நினச்சிட்டு, எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத உறுப்பினர் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் எப்பவுமே சொல்லுவார், சொல்லிட்டு அதையும் சொல்லுவார், கண்ணுக்கு தெரியாத அப்புறம் நீங்கள் ஒன்றும் தீவிரவாதி அப்படின்னு நினச்சிக்காதீங்க, அவங்களாம் நம்ம ஆதரவாளர்கள் அந்த இடத்துலேருந்து எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எங்களுக்கு கண்ணு தெரியாத ஏஜென்ட் அங்கங்கே நிறையா வச்சுருக்கோம். அவங்க வந்து எங்களுடைய இதை பார்த்துக்குறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று, நான் வந்து இப்போ ஆஃப் லேட் என்ன பண்ணிட்டேன், நிறைய ஃபோன்லேயே கன்சல்டேஷன்லாம் இது பண்ணிக்கிறது அவங்களுக்காக வந்து. நீ மெனக்கெட்டு கேட்பேன், எங்கம்மா இருக்கிற நீனு கேட்டானே, ஏதாவது தொடர் ஒருத்தர் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இந்த டிராஃபிக்கில் ஏமா பிள்ளை சுண்ணு உண்டு பிள்ளை தூக்கிட்டு ஏமா கஷ்டப்பட ஒன்றும் இல்லை பாரு, இது மாதிரி இருக்குது, இதை பண்ணால் சரியாக போயிடும், இந்த மாதிரி வேறு தொந்தரவு பண்ணிச்சுன்னா மட்டும் அதை அதையும் சொல்லிவிடேன், டேஞ்சர் சைன்னு சொல்லுவோம் நம்ம, அது மாதிரி இருந்தால் மட்டும் வா, இல்லைன்னு நீ பாட்டு சந்தோஷமாக நீ பாட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்டுருது. அதனால் இப்போ பார்த்தோம்னாக்கா எனக்கு நல்ல நிறைய நேரம் கிடைக்குது. நான் ஆஃப் லேட் வந்து எஸ்ஆர்எம்மில் இருக்கும்பொழுது கடைசியாக ஒரு 4-5 வருஷம் என்ன பண்ணேன், முக்கியமாக இந்த ஒரு பேட்சு நல்ல அருமையான பேட்சு, எனக்கு இப்போவும் அந்த பேட்சை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். 2018-19 அந்த பேட்ச் வந்து என்னென்னா, அந்த சமயத்தில் வந்து எஸ்ஆர்எம்மில் ஒரு ரெகக்னிஷன் பிரச்சனை வந்ததுனால மேனேஜ்மெண்ட்லலாம் அட்மிஷன் போடக்கூடாதுன்னுட்டாங்க. உடனே அந்த இவங்க என்ன பண்ணாங்க, சரி சீட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் அத்தனை சீட்டையும் கொடுத்துறோம், நீங்கள் கவர்மெண்ட்டே ஃபில்அப் பண்ணி சொன்னோன்னே அத்தனை பேர்த்தையும் டோட்டலாக ஒரு மெரிட்டேரி ஸ்டூடெண்ட்டு மாதிரி அத்தனை பேர்த்தையுமே அவங்க அதில் அட்மிஷன் போட்டாங்க அந்த இடத்துல. அப்படி போட்டதுனால என்னாச்சு, எல்லாருமே நல்ல சிறப்பான ஸ்டூடெண்ட்ஸாக அந்த நேரத்தில் வந்து வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் அவுசஜனாக வர சமயத்தில் அவங்க சாதாரணமாக ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப நம்ம ஜாஸ்தி அவங்கள்ட்ட பழகத்துக்கு அவுசஜனுமே நம்ம கூடயே அவங்க வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து நான் என்ன பண்ணேன், அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஐயாவோட இதெல்லாம் நான் நல்லா தெரிஞ்சு பேசி பழகிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையை பற்றி, இந்த வாழ்வியல் சங்கதியை பற்றியெல்லாம் நம்ம நல்லா அவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு இதுவாக ஒரு தீர்மானமாக அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நான் அதை பற்றியெல்லாம் நல்லா கிளாஸில் எடுக்க வேண்டியதாக எடுப்பேன். இது இல்லாமல் என்கிட்ட வந்து அவங்க ஒரு 15 கிட்டத்தட்ட 1 மாதம் என் கூட இருப்பாங்க. ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்னாக்க கிட்டத்தட்ட 15-20 பேர் அந்த சமயத்தில் இருப்பாங்க. அந்த 15-20 பேர்த்துக்குமே நான் வந்து அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் நான் அழகாக சொல்லி கொடுத்து இது பண்ணிவிட்டு ஒரு குரூப்பே வச்சுருக்கேன். அவங்க எல்லாத்துமே இது பண்ண பிறகு அந்த குரூப்புக்கு பேர் என்னன்னு சொல்லினாக்க ஆச்சரியமாக இருக்கும், நாங்களும் ஞானி தான்
அப்படின்னா அந்த குரூப் பேர். இன்றைக்கி அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 டாக்டருங்க அதில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்னமும் எங்கிட்ட தொடர்பு இருந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னாக்க, எனக்கு வந்து ஆரம்பத்திலிருந்தே எதனாச்சும் ஒன்று நம்ம நல்லது தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க எல்லாத்துக்கும் அந்த விஷயத்தை போய் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஈஸியாக உள்ள சங்கதி இது, மனசை பற்றி புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் அதை நம்ம ஈஸியாக சொல்லி கொடுக்கறதுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கூட அதுக்கு தயக்கமே பட மாட்டேன். அதேமாதிரி எந்த இடமா இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கு நான் அதை சொல்லி கொடுக்குற பணியை செஞ்சிட்ருந்தேன். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது தான் அது என்னன்னு சொல்லுது, வாராது வந்த மாணிக்கம்னு சொல்லணும். அதை நிறைய பேர் அந்த கொரோனாவை கூட எல்லோரும் பழிப்பாங்க, என்னடா இது வந்துச்சோன்னு சொல்லிட்டு. அந்த கொரோனா பீரியடில் என்ன பண்ணினேன், சரி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம உற்சாகம் ஊட்டுற மாதிரி நம்ம எதுவும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன், ஐயாவோட கருத்துக்களையெல்லாம் வந்து ஐயா சொல்லியிருக்கிறது அப்படியே தான், வேர்ட் பை வேர்ட் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லாங் என்ன ஸ்லாங் கொஞ்சம் மாதிரி இருக்கும், எங்கே கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணுமோ அதுக்கு அழுத்தம் கொடுத்து சொல்கிற மாதிரி தினசரி குரல் பதிவாக நான் பாட்டுக்கு போட ஆரம்பித்தேன். ஆனால் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஐயா கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டேன். எனக்கு அவருடைய கருத்தை நம்ம சொல்லும்பொழுது அவர்கிட்ட பர்மிஷன் வாங்குங்கிறதுனால கேட்டேன். ஐயா சொன்ன, அவர் ஐயா ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு, இந்த ஞான முகாம் ஒரு அட்டன் பண்ணிட்டாலே போதும் அவர் சொல்லுவார், நீங்கள் எல்லாருமே ஞானி தான், நீ வந்து இனிமேல் கொண்டு என்னை தேடி வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு. எந்த அமைப்புலையும் நான் இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. அதாவது என்னை தேடி வராத, ஞானியாக மாறு, ஞானியை பின்தொடராதேங்கிறது அவருடைய ஒரே இது. அந்த பணியில் இருந்தனால அவர் என்ன சொல்லிட்டார், நீங்கள் எதுனாலும் சொல்லிக்கலாம் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் இது பண்ண, அவர் ரெண்டு மூணு இதை கேட்டுட்டு திருப்பி எனக்கும் அவர் பேசினார் என் கூடிய. நான் ரொம்ப நல்லா கிடைக்கும், எனக்கு அப்படியே கண்டினியூ பண்ணினேன். இதில் ஏன் நான் சொல்கிறேன்னாக்க, நான் மருத்துவ டாக்டராக இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து புஸ்தகத்தை படிக்கும் பொழுது, படிச்சுட்டு இருக்கும் பொழுதே ஒன்றும் தெரியாது, அப்படியே அப்படியே தூக்கம் வர மாதிரி வந்துடும். அதே சமயத்தில் அந்த புத்தகத்தில் என்ன இருக்குதோ அது இன்னொருத்தர் படிக்கும்போது அந்த காதால் கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அது நல்லா கவனத்தில் ஏறும். அதே மாதிரி தான் இப்போ ஐயாவுடைய ஸ்லாங்கில் வரவங்க, தூக்கம் வரவங்க கூட நான் வந்து அதை விட்டு விட்டால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு தகுந்த மாதிரி அதை நான் பேசுகிறப்ப என்ன ஆகிடுது, அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அதை கவனித்து அதை நல்லா புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வந்து நான் ஆல்மோஸ்ட் ஐயாவோட அத்தனை புஸ்தகத்தையும் நான் வந்து என்னோடய குரல் பதிவாக நான் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ அளவில் நான் தினசரி நான் வந்து இந்த குரல் பதிவை நான் போட்டுட்ருக்கேன். அந்தளவு எனக்கு வந்து எனக்கு ரொம்பவும் மன நிறைவாக தான் இருந்துகிட்ருக்குது. இந்த மாதிரி தான் வந்து எனக்கு ஐயாவோட நெருக்கமான தொடர்பு வந்துட்டுருக்கு. இன்னும் வந்து நிறையா இந்த பணியில் ஈடுபட்டு செய்யணும்னு, ஏன்னா என எப்போவுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு நமக்கு பிடித்த பணியை செய்கிறது தான் வாழ்க்கையில் என்றைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும்னு விரும்புகிறேன். நன்றி.